ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிக் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யா, பிக் டேக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து டிசம்பர் 8th வந்து உறுதி சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து வீடை ரெடி பண்ணுறோம், எப்படி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 1 week பிஃபோர் தான் வந்து எல்லாமே வந்து உறுதியாச்சு, ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல எங்களால் வந்து வீடு வந்து பெயிண்ட் பண்ண முடியல, அதனால் டீப் க்ளீன் வந்து பண்ணியாச்சு. பட் ஜஸ்ட் க்ளீன் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ஃபுல்லாக புதுசாக பெயிண்ட் அடிச்ச அளவுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்னர்லலாம் வந்து செம்மன் கரை வந்து இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்க மாதிரி இங்கெல்லாம் வந்து ராசிபுரம்லாம் வந்து புக் பண்ணிலாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சன்னா இருக்காங்க, அவங்களோட ஒர்க்கர்ஸே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதிலேருந்து அந்த செம்மண்ணு கரை முன்ன காமிச்சதுக்கும் இப்போயும் பார்த்துருந்துருப்பீங்க, கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு புதுசாக பெயிண்ட் அடித்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி 2-3 நாள் முன்னாடி பண்ண ஆரம்பித்த ஒர்க். ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்க திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மட்டும் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு குட்டி ஹிச், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கிராஸ் போட்டிருப்போம் எங்கள் வீட்டில், அது வந்து ஒரு 6 months வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிடுவோம், ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடுவோம், அப்போ தான் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும்னு சொல்லிட்டு கரெக்டாக இது ட்ரிம் பண்ணியிருந்தோம். இது வந்து இவ்வளோ க்ரீனாக இருக்க வேண்டியது, கரெக்டாக இப்போ தான் ட்ரிம் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பிளான் பண்ணாமலே இருந்ததுனால ட்ரிம் பண்ணிட்டோமா, அது மட்டும் வளராமல் கொஞ்சம் அப்படியே இதாக இருந்துச்சு. பட் யா ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரியாக இருக்காது இல்லையா, அதனால் அப்படியே அதை விட்டாச்சு. இந்த ஃபங்க்ஷன் உறுதி சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு 100 to 115 people வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காகன சேர் உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றதுக்கான இடம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து டிசம்பர் மந்த், நல்லாவே ஹெவி மழையாக போயிட்டு இருந்ததுனால போடுற டென்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும், மலையில் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, எல்லோரும் கம்ஃபர்டபுளாக நீட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்வலாக போடுற டென்ட் இல்லாமல் இந்த கொஞ்சம் இந்த பாலித்தீன் டென்ட் மாதிரி வந்து அவைலபிளாக இருந்துச்சு, இது வந்து போட்டிருந்தோம். இது வந்து ஒரு 3 tents வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம், ஸோ தட் மழை வந்தாலும் கம்ஃபர்டபுளாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு. நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல இல்லை இது வரைக்குமே. ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல பேக் சைடில், அவங்க தான் அப்பா, இந்த சைடு இருக்கிறது தம்பி கோபி அண்ணா. நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் என்னோடய ஃபேமிலியில் ஒன்றுன்னா. அண்ட் டெக்கரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தது. இந்த கிராஸ் கிட்ட வந்து 80, அதே மாதிரி அந்த கிராஸ்லேயும் வந்து 80. இது க்ரீனாக இருந்துச்சுன்னா இந்த 80 இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் சரி ஓகே பரவாயில்ல. ஆரஞ்ச் சாரி வந்து அம்மா 1 or 2 videos ஆல்ரெடி வந்திருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு மாலை போட்டுட்டு அப்புறமே கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கான பிளேஸில் வந்து கொஞ்சமாக டெக்கரேஷன் பேக்கில் வந்து பண்ணலாம்னு நினச்சோம். ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லாயிருக்குமே பிளெயினாக இல்லாமல் அப்படின்னு சொல்லி நினச்சோம், அதனால் ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், அது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அக்கா, அக்காவையும் நிறைய வீடியோ பார்த்துருந்துப்பீங்க. கை வச்சிருக்க கேமராவில் என்ன, நாளைக்கும் வீடியோ எடுக்கிறியா? நான் வ்ளாக் பண்ணணும், எனக்கு கேமராமேன் இல்லை. நீ பண்ணேன்னா நான் அதை யூடியூப்லயாச்சும் போடுவேன். இங்க பாரு மஷ்ரூம் வளர்ந்துருக்கு, குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ். இங்க கூட இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி கேமராமேன், என்னோடய அக்காவோட பொண்ணு தன்வி,
ஸோ அவங்களும் நிறைய வந்து பெண் பார்க்குற ஃபங்க்ஷனில் வந்து அவங்க தான் வந்து எனக்கு கேமராமேனாக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எல்கேஜி தான் படிக்கிறா பட் நல்லா வீடியோ எடுத்து கொடுத்துருந்தா. ஈவினிங் ஆகிடுச்சு இதெல்லாம் முடியறதுக்கே. ஈவினிங்காக நல்ல மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு பட் அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ வி டிட்ன்ட் ஸ்டாப், அப்படியே கண்டினியூ பண்ணோம். இப்போது இந்த இடத்துல மூணாவது இந்த டென்ட் வந்து போட்டுட்ருக்காங்க பட் இந்த கலர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணலாம் சொல்லி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம வந்து உறுதி வார்த்தைக்கெலாம் சம்திங் பண்ணுவாங்க இல்லையா, ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே தட்டெல்லாம் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து அந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சின்னதாக சிம்பிளாக ஏதாவது டெக்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். இதெல்லாம் இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணோம், க்ளீன் பண்ணணும். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நல்லா. அண்ட் இது கலர் எகெயின் சேஞ்ச் பண்ணியாச்சு. முன்னே வந்து க்ரீன் கலர் வந்து போட்டிருந்தோம், இப்போ வந்து ஒயிட் கலருக்காக வந்து மாறியாச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, ஆனால் இது போட்டதுக்கப்புறம் பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் வேறு நம்ம இது காலையில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால இதுலேயே சென்டரில் வந்து எங்களுக்கு ஃபேன் கொடுத்தர முடியுமான்னு கேட்டுருந்தோம். சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சென்டர்லேயே ஒரு ஃபேனு, அதுலேயும் சென்டரில் ஒரு இந்த ஒரு ஃபேன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ இது நம்ம வந்து முன்னே வந்து க்ரீன் கலர் போட்டிருந்தாங்க, இந்த சாப்பாடுக்கு போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன் வந்து க்ரீன் கலர் போட்டிருந்தாங்க. சும்மா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால் அதையும் மாற்ற சொல்லி ஒயிட் வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ வண்டியெல்லாம் வெளியில் நிறுத்திட்டு நைட்டு விடிய விடிய ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம சேர்லாம் போட்டு டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஒரு பெரிய டைமண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க பிசினஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வாங்க. ஜாயின் பண்ணுங்க. எங்க பிசினஸ் என்னன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு டைமண்ட் கொள்ளை அடிக்க போறோம் நாங்க. எங்க இருந்து தங்கம் நைட் வந்து ஒரு 8-9 வரைக்குமே வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஏர்லி மார்னிங்காக வந்துட்டு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி கூட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சேர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு மேக்கப், ஹேர், அப்புறம் வந்து சாரீ இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். அதனால் அதை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். நான் வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, என்னால் அடுத்த வீடியோவில் பெண் பார்க்கும் ஃபங்க்ஷன் அண்ட் உறுதி சாப்பாடு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம்.